தீபாவளி பண்டிகை. பூமியின் புத்திரன் நரகாசுரனை தேவகி புத்திரன் கிருஷ்ணரின் யுக்தியால் சத்யபாமா வதம் செய்த நாளாய், ராவணனை வதைத்த பின் இலங்கையிலிருந்து ராமரும் சீதையும் அயோத்தி திரும்பிய நாளாய், 24 தீர்த்தங்கரரான மகாவீரர் முக்தி பெற்ற நாளாய், தீபாவளி திருநாளை கொண்டாட இங்கு பலருக்கும் உண்டு பல பல காரணங்கள். ஆனாலும் அந்நாளை வரவேற்க அனைவர் இல்லங்களிலும் ஒரே விதமாய் அழகழகாய் தோரணங்கள், அழகொளிரும் தீபங்கள் வரிசை கட்டி நின்றபடி, இருளகற்றி மிளிர்ந்திடுமே காண்போர் கண்களை வென்றபடி, மிளகிட்ட நல்லெண்ணெய் மேனியிலே தேய்த்து, கை கெட்டிய நீரே கங்கையென குளித்து, புத்தாடை சரசரக்க பட்டாசு வெடிவெடித்து, பலவித தின்பண்டங்கள் களிப்புடனே ருசித்து, இனிதே கொண்டாடும் இனிய நன்னாளிது, பிறருக்கு கொடுத்து மகிழ் என வலியுறுத்தும் புனித பண்டிகையானது. இல்லங்களிலே ஒளிரட்டும் தீப ஒளி, மனங்களிலே பரவட்டும் அன்பு ஒளி. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.